பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல சுட்டு பொசுக்கிடுவேன். ஏண்டா எல்லாம் ஒரு ஆம்பளையடா, எதுக்குடா உனக்கு மீச? எல்லாம் ஒரு நண்பன் சொல்லி நான் ஊருக்குள்ள உன் தோள்ல கைய போட்டுக்கிட்டு சுத்தனம் பாரு. நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்கடா. என்ன காரியங்க பண்ணி வச்சிருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நீங்க எங்க அண்ணன் கிட்ட தானே சொல்லிருக்கணும். நீங்களே எப்படிங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? என்கிட்ட மட்டும் சொல்லிருந்தா அடுத்த நிமிஷமே சுட்டு பொசுக்கி இருப்பேன். இப்ப நீ சொல்ற இந்த வார்த்தை தான் காரணம். சுகன்யாவை பத்தின உண்மைய உங்ககிட்ட நான் சொல்லிருந்தா அவளை நீ உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன். அதான் எதிர்பார்க்காம இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா? தங்கச்சி விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ வேணான? சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கே. சுகன்யா வேற ஒருத்தனை காதலிச்சு தெரிஞ்சோம், நான் எப்படி அவ கூட வாழ முடியும் சொல்லு? இல்ல அவதான் என் கூட நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. எப்ப நான் கூட வாழ முடியாது, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் அவர் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி முடிவெடுத்தாலும் அதுக்கப்புறம் எப்படி வாழ முடியும்? கட்டி போட்டா வாழ முடியும்? கட்டி போட்டு வாழ சொல்லல, ஏன் அடுத்தவங்க கூட அனுப்பி வச்சேன்னு தான் கேக்குறேன். இந்த பரலோகம் மட்டும் வந்து உண்மையை சொல்லலன்னா இந்த விஷயம் எனக்குமே தெரியாம போயிருக்குமே. எப்ப பார்த்தாலும் சின்ன பையன் என்ன ஒதுக்கிட்டே இருப்பீங்க. ரெண்டு பேரும் இப்ப அடிச்சுக்கிட்டு தொலைங்கடா. இந்த ஊருக்கு நான் தான் தலைவனா இருக்கணும். இந்த விஷயம் உண்மையாவே இருந்தா கூட நீ பெரியவங்க எங்க கிட்டதான வந்து சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு சிதம்பரத்துக்கிட்ட சொல்லி நீ பகைய வளர்க்க பாக்குறியாடா? ஆனா யாரோ ஒருத்தனா, நான் உன் சொந்த அண்ணன் பையன், நான் போய் அப்படியெல்லாம் நினைப்பனா? உண்மைய உள்ளே வச்சுக்க முடியல. அதான் வளரி சிதம்பரம் ஐயா கிட்ட உண்மைய சொல்லிட்டேன். நான் என்ன மத்தவங்க மாதிரி கட்டிக்க போற பொண்ண மத்தவங்க கூட அனுப்பி வச்ச? ஏய் பரலோகம், நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லடா. சத்தியமூர்த்தி அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறோங்கிறதுக்காக தான் அனுப்பி வச்சானே தவிர கட்டிக்க போற பொண்ணு அடுத்தவங்க கூட அனுப்பி வைக்கிற பேடி இல்லடா என் புள்ள. ஏய் உன்னோட வேலையை இத்தோட நிறுத்திக்கோ, இல்லன்னா நான் பேச மாட்டேன். சவுக்கு தாண்டா பேசும், அவளாளுக்கு பேசாதீங்க. இவன் பண்ண துரோகத்தினாலதான் ஊனி குறுகி அவமானப்பட்டு என் அப்பா இறந்தார். அதே நினைப்பிலேயே என் அம்மா சித்த பிரம்ம பிடிச்சு நடமாடும் பொணமா வீட்டுல கிடக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ. அப்படியோ உன்னை எங்க அப்பாவோட ஆத்மா கூட என்ன மன்னிக்காதரா? என்ன விலகி போறீங்களா இல்ல உங்களையும் சுடவா? நீ போ. என்னங்க என்னதானே சுடணும் சுடுறா? சாவுக்கு பயந்தவையிலடா இந்த சத்தியமூர்த்தி சுடுறா. எனக்கு துரோகம் பண்ணவன சுட்டு பொசுக்கினாதான் என் அப்பா ஆத்மா சாந்தி அடைங்க. எங்க அண்ணன் மனசார எந்த தப்பும் பண்ணிருக்காது, அவரு ஒண்ணும் பண்ணிடாது. தேவதி கொண்டாட்டின் கூட பார்க்க மாட்டேன். சுட்டு பொசுக்கிட்டு போயிட்டே இருப்ப. தங்கச்சி நீ விலகமா,
அவன் என்னத்தானே கொல்லணும்னு நினைக்கிறான். கொல்லட்டும். என்னங்க அடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அண்ணே நிறுத்திக்கண்ணே. உங்க தங்கச்சி சுகன்யா ஓடி போனதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? நீங்க உங்க தங்கச்சிய ஒழுங்கா கட்டுக்கோப்பா வளர்த்திருந்தா அவ ஏன் ஓடி போறா? உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு என் புருஷனை கொல்ல போறீங்களா?